ஹே கைஸ், வெல்கம் டு சேனல் நதி நியூ ஃபைடி. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் சிஸ்டமில் எப்படி ஓஎஸ் பண்ணுங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணலாம். மொதல் வீடியோ உங்கள் பென்ட்ரைவே எப்படி பூட் பண்ணி ஓஎஸ் எப்படி அந்த பென்ட்ரைவ்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவது வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட சிஸ்டமில் பூட் பண்ண பென்ட்ரைவை வச்சு எப்படி ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணுங்கிறதா பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பென்ட்ரைவை எப்படி பூட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்படி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பென்ட்ரைவை பூட் பண்ணுறதுல நீங்கள் நிறைய எரர்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம ஒரு சேனலை பற்றி பார்த்துக்கலாம். அந்த சேனலோட நேம்னு பார்த்தீங்கன்னா அது வேற வாங்கிறது தான் அந்த சேனலோட நேம். ஸோ இந்த சேனல் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஸ்பாய்லர், ரோஸ்ட், அப்புறம் அவேர்னஸ், இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி சப்போர்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ப்ரொமோஷன் உங்க சேனலுக்கு வேணும்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, அதுல போயிட்டு உங்க சேனல் நேம், உங்க சேனலோட லிங்க், அண்ட் அதுக்கப்புறம் உங்க சேனல் வந்து எதை பத்தினதுங்கிறது எல்லாத்துமே வந்து டைப் பண்ணி எனக்கு வந்து டைரக்டா வந்து மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு நீங்க புதுசுனா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி ஏன் பிடிக்கலங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது வேற வாங்கிற சேனலோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த சேனலை பாட்டு உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி ஏன் பிடிக்கலங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்போ போல அந்த சேனல் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பென்ட்ரைவை ஃபர்ஸ்ட் நம்ம பூட் பண்ணணும். ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 16 GB பென்ட்ரைவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தில் வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து உங்கள் பென்ட்ரைவ் ஷோ ஆகும். ஸோ அப்படி ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து என்னோட பென்ட்ரைவ் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறேன், அதனால எனக்கு இங்கே வந்து திஸ் பிசின்னு இருக்கும். இல்லை நீங்கள் விண்டோஸ் 8 இல்லை விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னோட பென்ட்ரைவ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, உள்ளே ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இன்னொரு ட்ரைவ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உள்ள எந்த ஃபைலும் இல்லைன்னா நீங்கள் இதுக்கும் ஒரு டைம் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் ஃபார்மேட் பண்ண சொல்கிறேன்னா, உள்ள கீது ஏதாச்சும் வைரஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டேரெக்டாக வந்து எரேஸ் ஆகிறது தான். அண்ட் ஹிடன் ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அது வந்து எரேஸ் ஆயிரும். அதுக்கு தான் நான் வந்து ஃபார்மேட் பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் ப்ரோம்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் சொல்றதை வந்து நீங்க டைப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டிஸ்க் பார்ட்டுங்கிறத டைப் பண்ணுங்க. ஸோ ஸ்பெல்லிங் எல்லாமே வந்து கரெக்டாக நீங்க டைப் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுத்து வச்சிருப்பேன், நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க டைப் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எஸ் ஆர்னு வாங்கிக்கும். ஜஸ்ட் நீங்க எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு விண்டோஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா வந்துட்டு நீங்க லிஸ்ட் டிஸ்க்ங்கிறத டைப் பண்ணுங்க. லிஸ்ட் ஸ்பேஸ் டிஸ்க், ஓகேவா? லிஸ்ட் ஸ்பேஸ் டிஸ்க். ஸோ டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணனே உங்களோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இங்கே காட்டும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து 3 இருக்கு, டிஸ்க் 0, டிஸ்க் 1 அண்ட் டிஸ்க் 2 இருக்கு. உங்களோட பென்ட்ரைவ் எத்தனை ஜிபிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. என்னோட வந்து பார்த்தீங்கன்னா 16 GB, இங்கே வந்து 14 GB காட்டுது, 0 bytes. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் பென்ட்ரைவ் இதுதாங்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, செலக்ட் டிஸ்க்னு கொடுத்து உங்களோட டிஸ்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான். ஸோ டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்க் 2 இஸ் நாட் செலக்டட் அப்படின்னு இருந்துச்சா, நீங்கள் மறுபடியும் வந்து ரிட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பெல்லிங்கை வந்து கரெக்டாக அடிக்கணும். நான் இதை தப்பு பண்ணிட்டு முடியுது. ஸோ இப்போ வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்க் ஸ்பேஸ் 2 கொடுத்துட்டேன், அதனால தான் வந்து இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுன்னா, க்ளீன் பண்ணோம் அந்த பென்ட்ரைவை வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணோம். ஸோ அதுக்காக க்ளீன் கொடுத்துக்கலாம். ஸோ க்ளீனிங் கொடுத்து என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்னு வரணும். சப்போஸ் சக்ஸஸ் வரலினா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மறுபடியும் ரிட்ரை பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்னு வரணும். சப்போஸ் சக்ஸஸ் வரலைன்னா நீங்கள் முடிவு வந்துட்டு ரிட்ரை பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவே இப்போ நம்ம வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம்.
ஃபார்மேட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் டைப் பண்ணுறதை நீங்கள் வந்து டைப் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களோட பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் ஆகி அதுக்கப்புறம் பூட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் ஈக்குவல் டு என்டிஎஃப்எஸ்ங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு குயிக்குங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அதை நீங்கள் மாட்டிங்கன்னா அந்த ஃபார்மேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் ஆகும். நான் குயிக்குங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களோட பென்ட்ரைவ் வந்து சீக்கிரம் வந்து ஃபார்மேட் ஆகும். ஸோ டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஆக்டிவ்ங்கிறத டைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்ட்டிஷனை வந்து ஆக்டிவ் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா அசைன் பண்ணணும். ஸோ அசைன் நான் டைப் பண்ணிக்கிறேன், ASSIGN. ஸோ அசைன் டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு சக்சஸ்ன்னு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பென்ட்ரைவ் வந்து பூட் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் உங்கள் பென்ட்ரைவ் வந்து நீங்கள் பார்க்கணும். உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட ஓஎஸ், அதை விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 இல்லை விண்டோஸ் 10 எதை வேணால் போட்டுக்கலாம். 16 GB பென்ட்ரைவாக இருந்தால் நீங்கள் எதை வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் 16 GB தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் ஓஎஸ் ஏதாச்சும் ஒன்று காப்பி பண்ணிக்கலாம். நான் வந்து விண்டோஸ் 10 எடுத்துக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூட் பண்ண பென்ட்ரைவில் இது வந்து காப்பி ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபைலை வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து உங்களோட பென்ட்ரைவை வந்து நீங்கள் பூட் பண்ணணும். நீங்கள் சிஎம்டியில் வந்துட்டு ஒவ்வொரு லெவலாக போகும்போது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கணும். லிஸ்ட்டை டிஸ்க்லேருந்து செலக்ட் டிஸ்க்கு அப்புறம் க்ளீன் அசைன் இதெல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொன்றா கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு வரணும். அப்படியே வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆயிரும். நீங்கள் அசைன் கொடுக்கும்போதே வந்துட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அப்படி வந்தாலே உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 போடும்போது இந்த மாதிரியான ஐக்கான் வரும். விண்டோஸ் 10 போட்டுனா உங்களுக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். அண்ட் சம் அதர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர்ஸோட ஐக்கான்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் சிஸ்டமில் எப்படி ஓஎஸ்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.